வாழ்க வளமுடன் பழைய பெரிய சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாய், இந்த கஷாயத்தை ரெகுலராக நம்ம காலையில் அருந்திட்டு வந்தால் உடல் சோர்வு, உடல் சுறுசுறுப்பு, நெஞ்சு சளி, நுரையீரல் சளி, பச்சை கலரில் சளி வர்றது, மஞ்சள் கலரில் சளி வர்றது, இருமல் வருவது, தொண்டை வந்து கரகரப்பு இருக்கிறது, வாயு தொந்தரவு, நெஞ்சு எரிச்சல், செரிமான பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, ஆண்மை பிரச்சனை, கைகால் சோர்வு, நரம்புகள் வந்து அங்கங்கே வந்து இழுக்கிறது, மூட்டு வலிக்கிறது, கை வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து இந்த கஷாயம் வந்து முற்றிலும் ஒரு அற்புதமான ஒரு தீர்வு கொடுக்கும் நண்பர்களே. இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் நண்பர்களே, நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கஷாயம் தான் நண்பர்களே ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். இதை எப்போ சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன பயன்படுத்த போகிறோம், இதை எப்படி வந்து பயன்படுத்தி செய்வது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் நண்பர்களே. வீடியோ வந்து இறுதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அப்படின்றத ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்த்து இதை ரெடி பண்ணி கஷாயத்தை எப்படி ரெடி பண்ணுறன்றத வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. இதற்கு வந்து முக்கியமான தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி. இஞ்சி வந்து நம்ம வந்து ஒரு கட்டவரல் சைஸுக்கு வந்து இஞ்சியை வந்து நல்லா சுத்தப்படுத்தி சீவி நல்லா நச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா சின்ன சின்னதாக புதுசாக வந்து துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி இஞ்சி வந்து நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள். இந்த இஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நெஞ்சு எரிச்சல், அதே மாதிரி நெஞ்சில் தங்கியிருக்கக்கூடிய அந்த சளி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சளி இருக்கும். பச்சை கலரில் வந்து வரும், மஞ்சள் கலரில் வரும், இருமையில் அந்த ஒரு துர்நாற்றம் வரும், அந்த மாதிரி வாய் வீசுவது வரும், அந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும், நுரையீரலில் தங்கியிருக்கிற அந்த சளியெல்லாம் வந்து அப்படியே வந்து கரைச்சி மலம் வெளியில் அப்படியே வந்து வெளியேற்றணும். அதற்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இயற்கையாக நம்ம செய்யக்கூடிய இந்த டீ, இந்த மாதிரி இந்த சாய் நம்ம வந்து சரிங்களா, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வந்து காலையில் குடித்தாலே போதும் நண்பர்களே, அந்த சளி எல்லாமே வந்து வெளியேற்றுறதுக்கு அற்புதமானது இந்த இஞ்சி நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுது சரிங்களா. அதே மாதிரி தான் முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா பூண்டு சரிங்களா. முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பூண்டு. இந்த பூண்டும் அதே மாதிரி இந்த நுரையீரலில் தங்கியிருக்கிற சளி, கைகால் வலி, மூட்டு வலி, அந்த மாதிரி காலில் பின்னாடி இருக்கிற நரம்பு, உடல் அசதி, உடல் சோர்வு, இது எல்லாத்தையுமே வந்து முற்றிலும் குணப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். செரிமான பிரச்சனை, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த பூண்டு வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள் பூண்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணி குடிக்க போகிறோம் அப்படின்றத வீடியோ இறுதி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. பூண்டு நம்மளுக்கு வந்து நிறைய நன்மையில் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த பூண்டு சரிங்களா. வெள்ளை பூண்டுதல், வெள்ளை பூண்டு யார் யார் எடுத்துக்கிட்டோமோ அவங்களுக்கு எந்த விதமான நோய் நொடியுமே வராது சரிங்களா. பூண்டில் அவ்வளோ நன்மைகளும் அவ்வளோ மருத்துவ குணங்களும் இருக்குது நண்பர்களே. பூண்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக விட்டுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு வழியில் வந்து பூண்டை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உணவில் எடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கஷாயமாக ரெடி பண்ணி சாப்பிடணும் சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம வந்து முக்கியமாக எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா நண்பர்களே, கரிஞ்சீரகம் சரிங்களா. கரிஞ்சீரகம் நம்ம வந்து அதற்கு பிறகு நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த கரிஞ்சீரகத்தில் அவ்வளோ நன்மையில் இருக்கிற நண்பர்களே, கரிஞ்சீரகம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணும் சரிங்களா. கரிஞ்சீரகம் எவ்வளோ தொலைக்கு நம்ம வந்து சாப்பிட்டோமோ அவ்வளோ தொலைக்கு நெஞ்சில் இருக்கிற சளி, நுரையீரல் பிரச்சனை, உடல் அசதி, ஆண்மை பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து முற்றிலும் வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த கரிஞ்சீரகம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துருவி எடுத்திருக்கோம், இஞ்சியும் அதே மாதிரி பூண்டும் சரிங்களா, கரிஞ்சீரகம் இது மூணையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரிஞ்சீரகமும் பூண்டு இஞ்சி மூணையும் நம்ம வந்து நல்லா வந்து துருவி நல்லா வந்து இடித்தோ அரைச்சோ மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க.
மிக்ஸி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எப்படி வந்து பயன்படுத்தி இதை எப்படி வந்து எடுக்க போகிறோம், இதோட இன்னும் ஒரு பொருள் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வர சேர்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துங்க சரிங்களா. ஒரு பவுல் எடுத்து நம்ம வந்து தண்ணி காய வச்சு, காய வச்சதுக்கு பிறகே நம்ம வந்து இதோட போடணும். இதோடு நம்ம வந்து ஒரு ரெண்டு பொருள் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட போகிறோம். அப்படி சேர்த்து நம்ம வந்து ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற சளி, அந்த நுரையீரலில் தங்கி இருக்கிறது எல்லாமே வந்து மலம் காலையில் கழிக்கையில் அவ்வளவுமே மலமலமலன்னு எல்லாமே அந்த சளியோடையே இறங்கி போயிடும். இதை வந்து அற்புதமாக பயன்படுத்தி நம்ம வந்து சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து கொதிக்க வைக்கிறோம். ஒன்றரை டம்ளருக்கு எடுத்து கொதிக்க வச்சா தான் நம்ம ரெடி பண்ணுற கஷாயத்துக்கும் ஒரு டம்ளருக்கு வரும். அப்படியே நம்ம வந்து ஊற்றி காலையில் அருந்துவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டோம். கொதித்ததுக்கு பிறகு தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ரெண்டு பொருள் சொல்லியிருக்கேன், அந்த முக்கியமான ரெண்டு பொருள் சொல்கிறேன். வீடியோ இறுதி வர பாருங்கள். எவ்வளோ பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து ரகசியமாக சொல்லி நிறையா பேர்த்துக்கு வந்து சரியாக இருக்குது. எனக்கெல்லாம் வந்து மலையில் நனைஞ்சோ ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே இதை வந்து நான் ரெடி பண்ணி சாப்பிடுவேன். ஒரே நாளையில் அது வந்து முறிஞ்சு மலை வெளியில் வெளியே போயிரு நண்பர்களே. அவ்வளோ ஒரு அற்புதமானது நண்பர்களே இந்த இது. தண்ணி வந்து மலை மலைன்னு கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இதை நம்ம அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம். ஒன்றரை டம்ளர் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும் நண்பர்களே. ஊற்றினா தான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துடும். நான் சொன்னதில் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தூள். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கணும். இதில் மஞ்சள் தூள் வந்து வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றுவதற்கும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிறுகுடல் பெருகுடல் இதில் இருக்கிற புண்ணுகளை வந்து சரி செய்வதற்கும் மஞ்சள் தூள் ரொம்ப ஹெல்ப்பாகும். மஞ்சள் தூள் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக வந்து இதில் வந்து சேர்த்துங்க. சேர்த்து நன்றாக நல்லா மலமலன்னு இதே மாதிரி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து கீழே இறக்கணும் நண்பர்களே. மஞ்சள் தூள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மஞ்சள் தூள் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது சரிங்களா. வயிற்றை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த சளிகளையும் நல்லா வந்து வெளியேற்றுவதற்கும் மஞ்சள் தூள் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு சரிங்களா. இப்போ இதில் நம்ம எத்தனை பொருள் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இத்தனை பொருள் நம்ம வந்து சேர்க்கணும். சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து குடிக்கிற டம்ளர் வச்சுருப்பீங்க, அந்த பவுல் வச்சுருப்பீங்க, கிளாஸ் வச்சுருப்பீங்க. இதில் வந்து நாட்டு சர்க்கரை சரிங்களா. நீங்கள் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு சர்க்கரை நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாது. சர்க்கரை நோய் இல்லாதவங்க வந்து சீனியை தயவு செய்து சேர்க்கக்கூடாது நண்பர்களே. நாட்டு சர்க்கரை, சுத்தமான நாட்டு சர்க்கரை நம்ம வந்து கடையில் வாங்கிக்கிட்டு, இல்லைன்னா பனங்கற்கண்டு பனங்கற்பட்டி இந்த மாதிரி தான் நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து எடுத்துக்கிட்டேன், எனக்கு தேவையான சர்க்கரை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். சரி, ஊற்றியாச்சு, இருத்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து எடுத்தாச்சு. இதை எப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றில் எந்திரிச்சு நீங்கள் வந்து குடிக்கணும். குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்கு மலம் வரும் சரிங்களா. அப்போ நீங்கள் போய் பாத்ரூமில் போய் மலம் கழிக்கையில் உங்களுக்கு வந்து மலம் மலம் மலண்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த நெஞ்சு சளி, நுரையீரலில் தங்கியிருக்கிறது, உடம்பில் இருக்கிற அனைத்து சளியுமே வந்து பச்சை கலரில் இருந்தாலும் சரி மஞ்சள் கலரில் இருந்தாலும் சரி அது அப்படியே வந்து சரியிடும். இதோடு ரொம்ப மோசமாகி மூச்சு திணறுதலாகுது, மூச்சு வந்து நம்ம விட முடியாமல் ரொம்ப சளி வந்து இதாகுது அப்படின்னா மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் வந்து அணுகணும் சரிங்களா. மருத்துவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அணியணும். இது வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து இது வந்து சரியாயிரும். சரியாக முடியாமல் ரொம்ப வயதானவங்கள் வந்து மூச்சு திணறல் வரப்படும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தித்து பார்க்கணும். மற்றபடி மூச்சுத்திணறல் இல்லாமல் சளி மட்டும் ஓயாமல் இருமல் வருது, இருமுனா வந்து வாய் வீசுது, இந்த மாதிரி சளி ஓவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தினாலே மூணு நாளைக்கு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. இது நான் இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய உடம்பு வந்து நான் சரி செய்திருக்கேன். நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா. எங்களுடைய தாத்தா பாட்டிமார்கள் வந்து இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம வந்து இந்த கஷாயத்தை காலையில் எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய உடம்பு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் இருக்கும் நம்மளே.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறந்துடாமல் கமெண்ட் பண்ணால் தான் நண்பர்களே மற்ற நல்ல நல்ல ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து சொல்வதற்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவல் நல்ல ஒரு வீடியோவுடன் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தயவுசெய்து நம்மளுடைய சேனலை வந்து ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலை பற்றியும் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெலிசு மூலம் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க. நம்மளுடைய சேனலை போடுற ஒவ்வொரு தகவலுமே உங்கள் மொபைலுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.